ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் ரவி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம அந்த 30,000 செக்மெண்ட்டுக்கான ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று ரியல்மி கிட்டேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மி 11 Pro Plus 5G, அண்ட் இன்னொன்று ஐக்யூ உடைய நியூஸ் 7. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு அந்த 30,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட், வீடியோவில் போயிட்டு டீட்டெயிலாக காப்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல லுக் அண்ட் டிசைன் அப்படினு பார்க்கும்போது Realme 11 Pro Plus 5G இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் ஷேப்கான கேமரா மாடலோட இந்த மாதிரியான ஒரு லுக்ல ஆக்சுவலி மூணு கலர் ஆப்ஷன், ஒயிட், பிளாக், கிரீன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒயிட் அண்ட் கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா அந்த வேகான் லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி மொபைலுடைய வெயிட்னு பார்க்கும்போது 189 grams வெயிட் இருக்கு. அண்ட் திக்னஸும் 8.2 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அவைலபிளாக இருக்கு. அப்படியே இந்த பக்கம் IQoo நியூ 7 வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி ரெண்டு கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு, ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ற கலர் ஆப்ஷன். அண்ட் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வெயிட் 191 grams வெயிட் அண்ட் 8.5 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரியே இந்த வெயிட் அண்ட் திக்னஸோட இருக்கு. ஸோ அந்த வகையில் வெயிட் அண்ட் திக்னஸ் பார்க்கும்போது ரியல்மி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அண்ட் லுக் வைஸுமே எனக்கு குட் லுக்கிங் ஃபோனாக கண்டிப்பாக ரியல்மி 11 Pro Plus 5G தான் படுது. ஸோ அந்த வகையில் லுக் அண்ட் டிசைன் என்னுடைய ஒப்பீனியன் ரியல்மி 11 Pro Plus 5G. அடுத்து டிஸ்பிளேன் வந்தோம்னா இங்கே ரியல்மி 11 Pro Plus 5G 6.7 inches சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷனுக்கான ஒரு அமோலோட் டிஸ்பிளே, அதுவும் கர்வ்டு அமோலோட் பேனலுக்கான டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது போக 360 Hz டச் சாம்பிள் ரேட் இருக்குது, 950 nits மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், HDR 10+ சர்டிஃபிகேஷன் இருக்குது, 2160 Hz PWM டிமிங் ஃபீச்சர் மாதிரியே இந்த ஃபீச்சரோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவே IQoo நியூ 7 பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 6.7 inches சைஸ் தான், பட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷனுக்கான அமோலோட் டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் கர்வ்டு டிஸ்பிளேவாக இல்லாமல் ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுலேயுமே 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அது இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட்டாக 1200 Hz வரைக்கும் இது போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக 1300 nits வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR 10+ சர்டிஃபிகேஷன் மாதிரினே இந்த சப்போர்ட்டோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வகையில் ரெண்டுமே நமக்கு 120 Hz அமலோ டிஸ்பிளே, 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்லாம் இருக்குது, அதெல்லாம் காமனாக இருக்குது. பட் பீக் பிரைட்னஸ் வேல்யூ IQoo கொஞ்சம் பெட்டராக 1300 nits கொடுத்துருக்காங்க. இது போக 1200 Hz வரைக்கும் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கேமிங் ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே உங்களுக்கு IQoo உடைய இந்த டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான டச் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக கொடுத்துருவோம். பட் அதுவே நீங்கள் ஒரு வியூவிங்காக கண்டென்ட் வாட்சிங் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்குது, ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேவாலாம் இருக்குது ரியல்மி அப்படின்னும் போது அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுங்கள், உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே வேணுமா ஃப்ளாட் டிஸ்பிளே வேணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் டிஸ்பிளே சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி டிஸ்பிளேடைய குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி வைஸ் பெருசாக வித்தியாசம் இருக்காது, ரெண்டுமே 120 Hz அமோலோட் டிஸ்பிளேவாக தான் இருக்குது. அடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்தோம்னா ரெண்டு மொபைலுமே 5000 mAh பேட்டரி தான், பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது ரியல்மி இங்கே 100 Watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க, பட் IQoo 120 Watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இங்கே IQoo இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இது சார்ஜிங்கில் பெட்டராக இருக்கும், எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா IQoo பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% சார்ஜ் பண்ண 25 minutes டைம் எடுத்துக்கும். இதுவே ரியல்மி உங்களுக்கு 100% சார்ஜ் பண்ண ஒரு 30 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ அவ்வளோதான், அந்த ஒரு 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பேட்டரி கெப்பாசிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் எது வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு மீடியேட்டர் கூடிய ப்ராசஸர் தான், பட் அதில் ரியல்மி பார்த்தீங்கன்னா மீடியேட்டர் கூட டிமென்சிட்டி 7050 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 nm சைஸ்க்கான இந்த 5G ப்ராசஸர் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் நமக்கு 9 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது, அண்ட் LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இந்த ப்ராசஸர் நமக்கு இருக்குது. அண்ட் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டிமென்சிட்டி 1080 அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ், ஒரு 5 lakh அபோவ் அப்படின்ற 102 ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக தான் இந்த டிமென்சிட்டி 7050 இருக்குது. அதுவே இந்த பக்கம் IQoo நியூ 7ல் இருக்கக்கூடிய ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியேட்டர் கூட டிமென்சிட்டி 8200 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட 102 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 lakh ஒரு 102 ஸ்கோர் அப்படின்றது இந்த ஒரு சிப்செட் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசரில் கிடைக்கும். இது போக லேட்டஸ்ட்டான LPDDR5 அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்லாமே உங்களுக்கு IQoo நியூ 7 ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்னு வந்தீங்கன்னா அன்டவுட்டபிளி நீங்கள் ரியல்மி பார்க்கலாம், திரும்பி கூட பார்த்துடாதீங்க, டேரெக்டாக IQoo போயிடுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு பீஸ்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கும். மற்றபடி லேட்டஸ்ட்டான ஸ்டோரேஜ், ரேம் டைப் எல்லாமே இந்த ப்ராசஸில் இருக்குது அப்படின்றதுலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த 30,000 செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள் அண்ட் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அது IQoo நியூ 7 தான். அது இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதே மாதிரி கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்கே ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் மூணு கேமரா இருக்குது. அதில் ப்ரைமரி 200 மெகா பிக்சலுக்கான கேமரா, சாம்சங்கோட ஹச்பி 3 அப்படின்ற இந்த சென்சார், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரினா ஒரு மூணு கேமரா ஆக்சுவலி ரியல்மியில் இருக்குது. அண்ட் இந்த ரியல் சைட் கேமராவில் மேக்ஸிமம் 4K 30 FPS தான் ரியல்மியில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அப்படியே ஐக்யூ வந்தோம்னா இங்கேயுமே பின்பக்கம் மூணு கேமரா தான். ப்ரைமரி பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான கேமரா, அண்ட் இதுவுமே சாம்சங் சென்சார் தான். GW3 அப்படிங்கிற இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டில் இருக்குது. அண்ட் இது போக சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி கேமரா தான் ஆக்சுவலி இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கேயுமே மேக்ஸிமம் 4K 30 FPS தான் ரியர் கேமராவில் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் 200 மெகா பிக்சல் சாம்சங் சென்சாராக, 64 மெகா பிக்சல் சாம்சங் சென்சாரானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெகா பிக்சல் வைஸ் உங்களுக்கு ரியல்மி இங்கே பெட்டராக இருக்குது அப்படின்றதுனால இது கண்டிப்பாக பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி 200 மெகா பிக்சல் அப்படின்றது அந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மெகா பிக்சல் மோடுன்னு இண்டிவிஜுவலாக உள்ளே கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனில். அந்த மோட் யூஸ் பண்ணி எடுக்கும்போது தான் உங்களுக்கு அதில் வரும் கிளிக் ஆகும். மற்றபடி நீங்கள் நார்மலாக எடுக்கும்போது தான் உங்களுக்கு ரியல்மிக்கும் ஐக்யூக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. உங்களுக்கு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். கலர் கலெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு பெட்டர் ஆகும். பட் உங்களுக்கு 200 மெகா பிக்சல் மோட் அப்படின்றது ரியல்மியில் ஆடாக இருக்கும். ஸோ அந்த மோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான, இன்னும் கொஞ்சம் டீடைலிங் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்படின்றது கண்டிப்பாக ரியல்மி ஃபோனில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி போகலாம். அதர்வைஸ் உங்களுக்கு நார்மலாக ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் இருக்காது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். உங்களுக்கு 200 மெகா பிக்சல் அப்படின்றதுனால ஆஹோஹோ அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. இதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஓஏ சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நைட் டைம் ஃபோட்டோ அண்ட் நைட் டைம் வீடியோகிராஃபி அண்ட் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான விஷயங்களையும் பிரச்சனை இருக்காது. அதனால் ரெண்டுத்தில் நீங்கள் அதுக்கெல்லாம் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே ரியல்மியில் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 1080 பிக்சல் 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அண்ட் ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலையுமே 1080 பிக்சல் 30 FPS தான் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் செல்ஃபி கேமராவில் இது பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 32 மெகா பிக்சல் கொஞ்சம் பெட்டரான மெகா பிக்சல் இருக்கிறதுனால டீடைலிங் நமக்கு ரியல்மியில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் ஆப்டிமைசேஷன் லெவலில் எனக்கு ரியல்மியை விட ஐக்யூ மேலே நம்பிக்கை அதிகம். ஐக்யூ கொஞ்சம் பெட்டராகவே செல்ஃபி கேமராவுக்கான ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கலரிங் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஐக்யூ ஸ்மார்ட் ஃபோனில் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே செல்ஃபி கேமரா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே கேமராவுக்காக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க. நிறைய வீடியோஸ் பார்க்குங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கேமரா சாம்பிள்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸில் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கேமரா சாம்பிள் பெஸ்ட்டாக இருக்குது, எதோட அவுட்புட் உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுது. ஏன்னா கலர் கலெக்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்களும் நிறைய பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து ஓவர் சேச்சுரேட்டடான இமேஜஸ் பிடிக்கும், சில பேருக்கு நேச்சுரல் கலராக சட்டிலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ரெண்டுலையுமே டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே டியூவல் சிம்ஸில் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ரெண்டுலையுமே 3.5 ஆடியோஜே கிடையாது. அண்ட் ரெண்டுமே ஆண்ட்ராய்ட் 13 கீழே தான் லான்ச் ஆயிருக்கு. பட் ரியல்மி வே 4.0 ரன் ஆகும். அண்ட் ஐக்யூ ஃபன்டச் ஓஎஸ் 13 ரன் ஆகும். ஸோ இதாக இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி அப்டேட்ஸும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 15 வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் அப்டேட்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதுலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் சர்வீஸ் சென்டரும் ரியல்மி ஐக்யூ ரெண்டுத்துக்குமே இந்தியாவில் நிறையவே சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் ஃபைனலி ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஆக்சுவலி ரெண்டு வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியன்ட் 8GB 256GBக்கான வேரியன்ட் 28000 ரூபாய்க்கும், 12GB 256GBக்கான வேரியன்ட் 30000 ரூபாய் மாதிரியான ப்ரைசிங்க்கு சேல் பண்ணுறாங்க. இதுவே ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8GB 256GBக்கான வேரியன்ட் 30000 ரூபாய்க்கும், 12GB 256GBக்கான வேரியன்ட் 34000 ரூபாய் மாதிரியான ப்ரைசிங்க்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த பேஸ் வேரியன்ட் எடுத்தோம்னா 8+256GBக்கான வேரியன்ட் எடுத்தோம்னா ஒரு 2000 ரூபா ஐக்யூ ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கொஞ்சம் ஹையராக பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அந்த 2000 ரூபா ஹையராக பே பண்ணுறதுக்கு ரீசனபிளான அப்கிரேட் ஏதாவது ஐக்யூ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸே ஒரு பெரிய அப்கிரேட், ஏன்னா ஒரு மிகப்பெரிய அப்கிரேட்னே சொல்லலாம். டிமென்சிட்டி 7050க்கும் டிமென்சிட்டி 8200க்கும் உங்களுக்கு வேறு லெவலான ஒரு பெட்டரான ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக 30000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடியவங்க பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த 30000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஐக்யூ ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ஐக்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் இது கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஆகட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகட்டும், பேட்டரி ஆகட்டும், அண்ட் கேமராவுமே உங்களுக்கு 200 மெகா பிக்சல் ரியல்மியில் இருந்தாலுமே ஐக்யூவில் இருக்கக்கூடிய கேமராவும் உங்களுக்கு நிகராக அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் ஓவரால் எனக்கு பார்க்கும்போது ஒரு ஹோல்சமாக இந்த செக்மெண்ட்டில் ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ் 5G விட ஐக்யூ நியோ 7 தான் எனக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த செக்மெண்ட்டில் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.